हाय फ्रेंड्स रेम्स समेल इनके रे निषं नी पड़ी करवा तुक्तांग नम्बर पाकपर इत व इटली की दोश की सापाटक रोम अमें रस सद सांट साप रोम अमें वांग इतान पाकल वांग इतान पुरुष रे तक नरक वचर रे वाय नरक वचर नालू पल पू ना चिना चिना कट पड़े इंजी करवेपिल करवा पांग एव्वलो रोम पांग इतमें क्लीन पड़ तेव पचे नम्ब ना अलसी मूण मु ना अलसी नम्ब सेक वांग इतान पाक आन पड़ी कड़ा वे अंजु टेबल स्पून एण ऊतर इतक वो कड़गे नम्बर देव सिंच अल्व के सोम सेतको सेत नम्ब नरक व பூண்டு இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கலாங்க இஞ்சியும் பூண்டும் நம்ம தட்டி போடுறத விட இந்த மாதிரி நறுக்கி சேர்க்கும் போது ரொம்ப வாசமாக இருக்குங்க இது நல்லா கொஞ்சம் வதக்கின பிறகு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் இது நல்லா நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை இப்போ கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக வதக்குங்க கொஞ்ச நேரம் இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்குங்க இன்னும் கொஞ்சம் வதங்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி இதில் சேர்த்துருக்கேங்க நறுக்கி இப்போ இந்த தக்காளி வெங்காயமும் வேகிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக நான் சேர்த்துட்டு இதை நான் வதக்கிட்டு இதை நான் மூடி போட்டு வேக வைக்கிறேங்க அதுக்குள்ளார நம்ம கருவாடெல்லாம் அலசி எடுத்துக்கலாம் இப்போ நான் மூணு தடவை அலசிட்டேங்க நல்லா இது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம இது மாதிரி போடும்போது ரொம்ப வாசமாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சாம்பார் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்கலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்த பிறகு நம்ம அலசி வச்ச நெத்திலி பொடி கருவாடை நம்ம சேர்த்துக்கலாங்க இது தலையெல்லாம் கிள்ள தேவையில்லை இதை அப்படியே அலசிட்டு சேர்த்தாவே போதுங்க ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த கருவாடு இருக்கிறதே தெரியாது இந்த கருவாடெல்லாம் போட்ட பிறகு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா நெத்திலி பொடி கருவாடு தொக்கு ரெடிங்க இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் பாருங்க ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது இட்லிக்கும் தோசைக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ